திருமணம் செய்து கொள்வதாக கூறி மலேசியா அழைத்துச் சென்று குடும்பம் நடத்தி கர்ப்பமாக்கிவிட்டு தொடர்பை துண்டித்துக் கொண்ட காதலனை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீருடன் புகார் மனு அளித்தார். சிலட்டூரைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரி என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த இம்ரான் ஃபரிக் என்பவரும் 9 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் மலேசியா சென்றுவிட்டு இம்ரான் ஃபரிக் சிறிது நாள் கழித்து காதலியை உடன் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துள்ளனர். ஜெகதீஸ்வரி கர்ப்பமடைந்ததும் அவரை முதலில் ஊருக்கு செல்லுமாறும் பின்னர் வந்து திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறி இந்தியா அனுப்பி வைத்த இம்ரான் ஃபரிக் அதன்பின் தொடர்பை துண்டித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வெள்ளி கோரதத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்ற திருஞான சம்பந்தரை வழிநெடுகிலும் பக்தர்கள் மனமுருகி தரிசித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வைகாசி வசந்த உற்சவம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக திருஞான சம்பந்தர் திருவிழா நடைபெற்றது. இதனை ஒட்டி வெள்ளி கோரதத்தில் திருஞான சம்பந்தர் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது மதுரை ஆதீனம் சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது.